வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவில் ரொட்டி செய்ய போகிறோம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் துருவல், மல்லித்தலை, கருவேப்பிலை, இதோட ஜீரகம் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கப் மாவு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதில் துருவி வச்சுருக்க கேரட்டும் தேங்காவும் போடலாம். தேங்காய், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு அதில் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ ரொட்டி அளவுக்கு சப்பாத்தி மாதிரி இல்லாமல் அதில் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கட்டும். இப்போ அடுப்பில் தோசைக்கல்லோ இல்லைன்னா வடைச்சட்டியோ ஏதோ ஒன்று வச்சு ரொட்டி போல் தட்டி அதில் போட்டு எண்ணெய் ஊற்றி எடுக்கலாம். ரவுண்டாக வர்றதுக்கு வராது. இப்படி சுற்றி லைட்டாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி எண்ணெய் விட்டு இப்படி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டு ஒவ்வொரு ரொட்டியாக செஞ்சு எடுங்க. நல்லா டேஸ்ட்டாக காரமாக ஜீரகத்தோட மனத்தோடு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.